ஒரு ஜூஸ் பண்ண லட்சம் ரூபாய் செலவாக போகுது. கொஞ்ச நாளைக்கு எதுவும் கவலைப்படாம இருக்க சொன்னேல்ல உங்களை. எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? நீ கர்ப்பமா இருந்து இந்த பணிவிடை எல்லாம் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்யணும். தலைவிதி எப்படி மாறி பிடிச்சு பாத்தியா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு மனசுல எந்த குழப்பமும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? கப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா நிச்சயம் நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. இது மறைக்கக்கூடிய விஷயமா? நான் புள்ளத்தாச்சிங்கிறது உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லம்மா, இந்த ஊருக்கே தெரியதானே போகுது. எல்லாவே போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, போச்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி வெளியில தலை காட்டுவேன்? என் மங்கைக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன்? எல்லாமே போச்சு போச்சு போச்சு. சின்ன சின்ன தப்பு நடக்கும் போதெல்லாம் கவனமாயிரு கவனமாயிருன்னு தலை தலையை அடிச்சுக்கிட்டேனே. இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, கண்டுக்காம இருந்திருக்கேடி. நிறுத்துங்கப்பா. முதல் விஷயம் இது தப்பு இல்ல. அப்படியே தப்பா இருந்தாலும் அம்மா மட்டும் குத்த சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இத பாருமங்க, இதுல நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு விவாதம் பண்ற விஷயம் இல்ல. இது உங்க அப்பனோட மான பிரச்சனை. யாரோ ரோட்ல போற ஒரு பொம்பளைக்கு குழந்தைய கொடுத்திருந்தா தான் அது மான பிரச்சனை. அப்படியே நடந்திருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கவங்க என்ன பேசிருப்பாங்க? ஆயிரம் தான் இருந்தாலும் பூசாரி ஆம்பளையான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன், ஆம்பளை தானே என்னப்பா? இளமையா இருக்கிறப்போ ஏழு எட்டு வப்பாட்டி வச்சுக்கிறது ஆம்பளை தானோ? வயசானாலும் கட்டினவளுக்கு உண்மையா இருக்கிறது தான் ஆம்பளை தானோ? நீங்க அம்மாக்கு மட்டும்தான் உண்மையா இருந்திருக்கீங்க, இன்னமும் உண்மையா இருக்கீங்கன்றது கத்தாச்சு தானே இப்ப அந்த குழந்தை? நியாயமா அதுக்கு நீங்க சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு இப்படி முட்டி மோதிட்டு இருக்கீங்க. வேண்டாமா, அந்த குழந்தை வேண்டாம், அந்த குழந்தை வேண்டாம். பேசாம அபாஷன் பண்ண சொல்லுமா, அபாஷன் பண்ண சொல்லுமா. என்ன சொல்றீங்க, என்ன ஆச்சு? மங்க, சோத்துக்கே வழி இல்லாதப்போ எதுக்கு நான் குழந்தைய பெத்துக்கிறீங்க? அந்த குழந்தைய பெத்து வறுமையில வாட்டணுமான்னு ஊருக்கே புத்தி சொன்னவமானா? கடைசியில ஊருக்கு புத்தி சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு என் செவிட்டுல அறிஞ்சு கேட்டுதாமா அந்த சிவன்? நல்ல வேலைப்பா, நான் பொறுக்கிறப்போ இந்த ஊர் பக்கம் ஸ்கேன் வசதி அவ்வளவா இல்ல, அதனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் இல்லப்பா. ஸ்கேன் பண்ணி பார்த்து, நான் பொம்பளை புள்ளதான் தெரிஞ்சிருந்தா பூசாரி வீட்டுல பொம்பளை புள்ள பிறந்து என்ன மண்ணடிக்கவா போகுது அப்படின்னு சொல்லி என்ன அப்பவே கலைச்சிருப்பீங்கல்லப்பா. மங்க, இப்ப வேணா பாதி செத்துட்டமா, மீதி இருக்கிற உயிரை பேசி பேசி என்ன அணுகணுவா சித்திரவதை பண்ணாத. ஏற்கனவே மனசுல உள்ளதை வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கமா. அப்படி என்னப்பா உங்க பிரச்சனை?